Hi guys, welcome or welcome back to my channel Books, Papers, Coffee, and I am Saranya. So today we are going to see my April reading wrap-up. மே மாதமே முடிய போகுது, இப்போ போய் ஏப்ரல் ரீடிங் ரேப்பாக போடுறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மந்த் ஃபுல்லாகவே நான் பிகினிங்லேருந்து நிறைய வீடியோஸ் போட்டதுனால எனக்கு இதை எப்போ போடணும்னு தெரியாமல் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் யா, மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் 2 weeks இந்த ரேப்பப் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் ரீடிங் ரேப்பப் அப்படின்னா, ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதம் நம்ம என்னென்ன புக்கெல்லாம் படித்தோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து ரீடிங் ரேப்பப். ஸோ ஏப்ரல் மாதம் வந்து நான் மொத்தம் 12 படித்தேன். அந்த 12 வந்து 5 ஃபிசிக்கல் காப்பீஸ், 7 வந்து கிண்டில் இ புக். ஸோ அதனால தான் என்னோட தம்னையில் கூட நான் போட்டிருப்பேன், டு ஐ ப்ரிஃபர் கிண்டில் இ புக்ஸ் ஓவர் ஃபிசிக்கல் காப்பீஸ் அப்படின்னு. அதை பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் யா, மொத்தம் ஏப்ரலில் 30 நான் 23 படித்தேன். எத்தனை பேஜஸ்னால் 2988 படிச்சிருக்கேன். என்னடா இவ்வளோ புள்ளி விவரம் மாதிரி சொல்கிறேனே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஐ லவ் ட்ராக்கிங் மை ரீடிங் ஸோ மச். ஐ டோன்ட் நோ, ஐ எம் அப்சஸ்டு வித் தட். ஸோ தட்ஸ் வை இந்த நம்பர்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். எனிவே, ஸோ நான் மொத்தம் 12 படித்தேன். அந்த 12 குவிக் சம்மரி ஆர் என்னோடய ரேட்டிங் என்ன, எந்தெந்த புக்கில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எந்தெந்த புக்கில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ யாரும் பேசாமல் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட் த புக்ஸ் ஐ ரெட் இன் ஏப்ரல். ஃபர்ஸ்ட் வந்து மாயாவும் மணியும் பை லாவண்யா பெரியசாமி. ஸோ இது வந்து எனக்கு வந்த ஒரு ரிவ்யூ காப்பி தான். மாயாவும் மணியும் புக்கை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவை யூடியூப்பில் வந்து போட்டிருப்பேன். அதாவது ஒரு நாய்க்குட்டியை பற்றின கதை. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு குழந்தை நாய் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜோட அந்த புக் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு 5-star ரீட். நான் இந்த மாதிரி ரீடிங் ரேப்பப்பில் வந்து இன்னொரு விஷயமும் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, ஒரு ஒரு புக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து பேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல், ரைட்? ஓகே, குட்டி புக்காக இருக்குது, நம்ம படிக்கலாம். ஓ, இது இவ்வளோ பேஜஸ் இருக்குது, நம்ம அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு. யூ கேன் ஆல்சோ மேக் யுவர் ரீடிங் சாய்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங் தி பேஜ் நம்பர்ஸ் அஸ் வெல். ஸோ மாயாவும் மணியும் புக் வந்து 48 தான், குட்டி புக் இது. நீங்கள் ஈஸியாக ஒரு 30 முடிச்சிடலாம். சச் அ க்யூட் லிட்டில் புக். செகண்ட் ஒன் வந்து 2வது முகம் பை நீலபத்மநாபன். இந்த புக்கு நான் எதனால் படித்தேன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆன்லைனில் ஒரு புக் கிளப் ரன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ எங்களோட புக் கிளப்பில் ஏப்ரல் மாதம் நாங்கள் படித்த தமிழ் புக் தான் வந்து இந்த 2வது முகம். இந்த புக்கில் வந்து ஏன் நாங்கள் இந்த புக் பிக் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆத்தர் இருக்கார் இல்லையா, நீலபத்மநாபன், அவரோட பர்த்டே வந்து ஏப்ரல் மாதம் தான். ஸோ இந்த ஆத்தர் வந்து ஆக்சுவலாக ஹீஸ் சச் அ ஃபேமஸ் ஒன். பட் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் நம்ம ரொம்ப அவரை பற்றி பார்க்கவே முடியல. எங்களோட புக் கிளப்பில் இந்த வருஷம் மெயின் கோலில் எனக்கும் என்னோடய அட்மின்ஸ்க்கும் என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி ரேரான ஆத்தர்ஸ், நம்ம ஹிடன் ஜெம் அண்டர் ரேட்டட் சொல்கிற ஆத்தர்ஸ் எல்லாரையும் எடுத்துகிட்டு வந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வரிசையில் நாங்கள் படித்த புக்கு தான் வந்து இந்த 2வது முகம் பை நீலபத்மநாபன். நான் இன்ஃபேக்ட் இவரோட புக்கு ஏற்கனவே தலைமுறைகள்னு ஒன்று படிச்சிருக்கேன். சூப்பரான ஒரு புக் அது. கூஸ் பம்ஸ் வந்துச்சு எனக்கு அந்த புக் படிக்கிறப்போ. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இவரோட எழுத்துக்களோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் என்ன சொல்வேன்னா, எக்ஸ்ட்ரீம்லி யதார்த்தமாக இருக்கும். கதைக்காக இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலான்னு எதுவுமே இல்லாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே எழுதுகிற ஒரு எழுத்தாளர் தான் வந்து நீலபத்மநாபன். இதில் வர ஒரு ஒரு கதையுமே இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களை உட்காந்து ஒரு 30 யோசிக்க வைக்கும் அந்த மாதிரியான ஒரு கதை. ஸோ இந்த புக் வந்து எனக்கு 4-star. இந்த புக்கை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து நிறைய புக்ஸை படித்தது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் என்ன இது மொட்டையாக முடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். பிகாஸ் இந்த கதைகள் எதுலேயுமே வந்து டெஃபினட்டான ஒரு எண்டிங் இருக்காது. டெஃபினட்டான ஒரு எண்டிங்னா, இப்போது சினிமா எடுத்துக்கோங்களேன், ஒரு வில்லன் இருக்கான், வில்லன் ஹீரோ ஹீரோயின்னா வில்லன் கிட்டேருந்து காப்பாற்றி ஹீரோயின் அடையிறது தான் கதை. இது வந்து டெஃபினட் எண்டிங். பட் அந்த மாதிரி முடியலன்னா அந்த கதை எப்படி இருக்கும்? ஸோ அப்படியான ஒரு ரைட்டிங் தான் வந்து நீலபத்மநாபன். எதுலேயுமே வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு எண்டிங் இருக்காது. ஓகே, ஓ இது இப்படி இருக்காதா, இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் தான் இவரோடது.
அடுத்து புக் நம்பர் 3 துப்பட்டா போடுங்க தோழி பை கீதா இளங்கோவன். ஸோ இது வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் ஒரு 5-star ரீட். பேப்பர் பேக்காக தான் நான் படித்தேன். 128 பக்கங்கள் இருக்குது. இந்த புக்கு நான் எதனால் படித்தேன்னா, எங்கள் புக் கிளப் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி மார்ச் மாதம் இந்த புக்கு தான் படிக்க வேண்டியது. நான் மார்ச் மாதம் இந்த புக்கை ஃபுல்லாக முடிக்காதனால நான் ஏப்ரலில் தான் முடித்தேன். ஸோ துப்பட்டா போடுங்க தோழி முழுக்க முழுக்க பெண்கள் மேலே, பெண்கள் சமுதாயத்து மேலே நம்ம வழக்க காலங்காலமாக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, ஏய் நீ பொண்ணு இப்படி தான் இருக்கணும், நீ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை இனிமேல் நீ வேலைக்கு போகக்கூடாது, இந்த மாதிரி நம்ம மேலே தூக்கி போடப்பட்ட அத்தனை விஷயங்களுக்கும் அப்படி பலார்னு ஒரு ஆன்சர் சொல்கிறதான் இந்த புக்கு. இன்ஃபேக்ட் இந்த புக்கில் இருந்து நான் முக்கியமான ஒரு நிறைய லேர்னிங் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த புக்கில். இதை நான் வந்து எல்லா பெண்களும் கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருமே படிக்கணும். இந்த புக்கு வந்து ஆண்கள் பெண்கள் அப்படி இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக். இன்ஃபேக்ட் நான் என்னோடய புக் கிளப்ல இந்த புக்கை பற்றி பேசுகிறப்ப கூட சொன்னேன், நம்ம ஊரெல்லாம் ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், தேவையாக இல்லாமல் வெத்தலை பாக்கு மஞ்சள் ஆல் த தாம்பூலம் திங்ஸ் தட் ஓன்லி வி ஆர் கிவிங். பட் நெக்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட்லி வயசுக்கு வந்து தான் ஃபங்க்ஷன் வச்சு கொண்டாடுறதே டசன்ட் மேக் சென்ஸ். அதையும் மீறி நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா இந்த புக்கை கொண்டு போய் எல்லாருக்கும் கிஃப்டாக கொடுத்துருங்க, ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து இந்த புக்கை கொடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த புக்கில் இன்னொரு ஒரு பெரிய லேர்னிங் என்னதுன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிற விஷயம் வந்து காலங்காலமாக பெண்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்களே. டியூபெக்டோமி வாசக்டோமிலாம் நம்ம சயின்ஸில் படிச்சு எப்பவுமே அது வந்து பெண்கள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்களை வந்து பண்ணவே விட மாட்டாங்க நம்ம ஊர்ல. அது என்னன்னா, அதாவது அந்த பொண்ணு வந்து சப்போஸ் சீக்கிரம் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு செத்து போயிட்டா இவன் தனியா இருப்பான் இல்ல, லெட்ஸ்டே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கப்புறம் அந்த மனைவி வந்து செத்து போயிடுறாங்கன்னு வச்சுப்போமே, அந்த குழந்தைக்காக அந்த கணவன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அவன் குழந்தை பெற்றுக்கணும், அந்த ஆப்ஷனை வந்து இவங்க ஓப்பனாக விடணும் அப்படிங்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடை பிகினிங்லேருந்து பெண்கள் மேலேயே திணிச்சிட்டு வர்றது. இன்னொன்று என்னென்னா, இன்ஃபேக்ட் இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயம் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே இருக்குது, பட் பெண்களுக்கு பண்ணுறதுல வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஏற்கனவே கேர்ள்ஸ்க்கு வந்து யூட்ரஸ் இருக்குது, யூட்ரஸ்னாலேயே எக்கச்சக்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு வி ஆர் கோயிங் த்ரூ அலாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆல்ரெடி. அண்ட் அதுக்கு மேலே இந்த குடும்ப கட்டுப்பாடு ஒன்று கொண்டு வந்து அகெயின் சரி, குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறது வந்து தப்பே இல்லை, பட் யார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டிசிஷன் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஃப்ரீடமை வந்து நம்ம அந்த கப்பல் கிட்ட கொடுக்கணும். குடும்ப கட்டுப்பாடா அப்படின்னு வந்தோன்னா நீ பண்ணிக்கோமா அப்படின்னு அந்த பொண்ணை சொல்கிறதுக்கு முன்னாடி குடும்ப கட்டுப்பாடு யார் பண்ணால் இன்னும் சேஃபாக இருக்கும், யாருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஆண்களுக்கு பண்ணுற அந்த குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை வந்து ரொம்ப ஈஸியானதான், ஒரு ஹாஃப் டேயில் முடிய பெயின் போகக்கூடிய விஷயம், பட் பெண்களுக்கு வந்து அது லைஃப் லாங் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தோட ஒரு வைடர் பெர்ஸ்பெக்டிவ் இந்த புக்கில் இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேனே. அண்ட் அஸ் ஐ டோல்ட் ஆல்ரெடி, இது என்னோட 5-star ரீட். இந்த புக்கில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேரியர்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நான் பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, குடும்ப கட்டுப்பாடு வந்து அந்த பெண் இதுன்னு, அந்த மாதிரி இல்லாமல் சி நம்ம ஊரில் ஃபஸ்ட்டை விட இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குது, ஐ எம் நாட் டினையிங் இட், பட் இன்னுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வரணும். ஃபெமினிசம் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வந்து ஆன் பண்ணுற எல்லாத்தையும் பெண்கள் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டு பேருக்குமே சம உரிமைகள் சம வாய்ப்புகள் கொடுக்கறது தான் வந்து ஃபெமினிசம் அப்படிங்கிறதே. ஸோ அந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப டீப்பாக டீல் பண்ணியிருக்கிற புக் தான் வந்து துப்பட்டா போடுங்க தோழி பை கீதா இளங்கோவன். கண்டிப்பாக எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த புக்கை போய் படிங்க. நாலாவதாக நான் படித்த புக் வந்து ஒரு கவிதை தொகுப்பு, இடமும் இருப்பும் பை மனுஷ்ய புத்திரன். இது வந்து நான் கிண்டலில் படித்தேன். மொத்தம் 137 பக்கங்கள் இருக்குது. இதுக்கு என்னோடய ரேட்டிங் வந்து 3-star தான். நான் ஏன் சொல்கிறேன், மனுஷ்யபுத்திரனோட கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தர் இஸ் நோ டவுட் இன் தட். பட் இந்த புக்கில் ஒரு சில கவிதையெல்லாம் என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியலன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு அது கவிதை மாதிரியே இல்லை, இதோ கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. அண்ட் இந்த புக்கில் ஒரு ரெண்டு மூணு சாப்டர் வந்து வா அப்படி இருக்கும், மீதி வந்து ஓகே அந்த மாதிரி இருந்தது. ஒரு கவிதைனா ஒரு கூஸ் பம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு த்ரூ அவுட்டாக இந்த புக்கு ஃபுல்லாக அப்படி இல்லை. பட் இது ஒரு நல்ல கவிதை புக், ஐ எம் நாட் டினையிங் இட். பட் இது வந்து எனக்கு ஒரு 4-star 5-star தரக்கூடிய அளவுக்கு திஸ் புக் டென்ட் இம்ப்ரெஸ் மீ. இதே நீங்கள் வந்து இதற்கு முன்பும் இதற்கு பிறகும்னு ஒரு மனுஷ்யபுத்திரன் புக் இருக்கும், அந்த புக்கை வந்து நான் அவ்வளோ பேசியிருப்பேன் இன்ஸ்டாகிராமில் அந்த புக்கை பற்றி, அது வந்து என்னோடய சாலிட் 5-star ரீட். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷ்யபுத்திரன் புக்கு படிச்சுட்டு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. மேபி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபுல்ஃபில் பண்ணதுனால இது 3-star. பட் ஆல் தட் பீயிங் செட், இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ லவ் ரீடிங் தமிழ் போயட்ரி, யூ ஷுட் டெஃபினெட்லி செக் திஸ் புக். ரொம்ப அழகான
கவிதைகள் இருக்கும். மெயினாக மனுஷபுத்திரன் கவிதைகளில் என்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னா, அதில் வர அந்த மெலன்கோலி, அதாவது மென் சோகம், அவர் கஷ்டப்படுற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவர் கவிதையாக எழுதுகிறப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கோம்ல லைஃப்பில் அப்படின்னு தோணும். ஸோ இது நிஜமாகவே ஒரு அழகான கவிதை தொகுப்பு தான். பட் இட் இன் மீட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதனால் நான் 3 ஸ்டார் கொடுத்துருக்கேன். இட்ஸ் நாட் லைக் ஐ ஹேட் மனுஷபுத்திரன் அப்படின்லாம் இல்லை. இந்த புக் வந்து எனக்கு இட் டென்ட் இம்ப்ரெஸ் மீ மச், தட்ஸ் ஆல். ஆல்சோ இது வந்து நான் கிண்டில் அன்லிமிட்டடில் படித்தேன். கிண்டில் அன்லிமிட்டடுங்கிறது வந்து நான் அகெயின் நான் அதை பற்றி டீட்டெயிலாக செப்பரேட் வீடியோவே போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் தேர் இஸ் அ லிட்டில் சம்திங் அபவுட் கிண்டில் அன்லிமிட்டட். ஸோ கிண்டில் அன்லிமிட்டட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப், எல்லா ஃபோன்லேயும் அது அவைலபிளாக இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை போய் வாங்கணும். கூகுள் க்ரோம் ஆர் எனி வெப்சைட் ஃபார் தட் மேட்டர், கிண்டில் அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன், பை கிண்டில் அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படின்னு நிறைய பிளான் இருக்கும். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிட்டத்தட்ட 2019 நான் கிண்டில் தான் நிறைய புக்ஸ் படிச்சுட்ருக்கேன். என்கிட்ட கிண்டில் டிவைஸ் கூட இருக்குது, பட் இப்போ வந்து அது என்னோடய பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்குது. பட் எனக்கு கிண்டில் டிவைஸில் படிக்க பிடிக்காது, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ நான் கிண்டில் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, என்னோடய ஐபேடில் கிண்டில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நான் அதில் தான் வந்து கிண்டில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்க்ரால் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது எல்லாமே. இப்போ நான் கரண்ட்டாக என்ன பேக் யூஸ் பண்ணேன்னா, 6 மந்த்ஸ்க்கான பேக்கேஜ் தான் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அதோட மொத்த ப்ரைஸ் வந்து 999 ருபீஸ். ஸோ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து 999க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க, நீங்கள் 1000 புக்கு கூட படிக்கலாம் கிண்டில் அன்லிமிட்டடில். ஐ திங்க் நான் அதை என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ யா, நான் வந்து 1000 புக்ஸ்லாம் படிக்கல, பட் வருஷத்துக்கு 30 புக்காவது நான் கிண்டலில் வந்து படிச்சிருப்பேன். இப்போ அந்த 30 புக்கையும் நான் காசு போட்டு வாங்கினேனா அது எங்கேயோ போயிடும். ப்ளஸ் புக் ஷெல்ஃபில் இடம் சுத்தமாக இல்லாதனால ஐ ப்ரிஃபர் ரீடிங் இன் கிண்டில். ஒரு சில புக்ஸ் தான் நான் ஃபிசிக்கல் காப்பி வாங்குவேன். மெஜாரிட்டியாக நான் இப்போ மாதம் படிக்கிற நிறைய புக் வந்து கிண்டில் அன்லிமிட்டடில் தான். அண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட் டீடைல்டு வீடியோ அபவுட் கிண்டில் அன்லிமிட்டட் ஆர் கிண்டில் ஆப், அதை எப்படி யூஸ் பண்ணணும் எஃபெக்டிவாக, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். ஸோ மேபி நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பற்றி போடுறேன். அடுத்தது புக் நம்பர் 5. இந்த புக்கோட பேர் வந்து டோபமைன் டீடாக்ஸ். இது எழுதினது யாருன்னா, திபாட் மெரிஸ். ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட் ஆர் நாட். ஸோ யா, இவங்க பேர் வந்து திபாட் மெரிஸ். இவர் வந்து இந்த டீடாக்ஸ் சீரீஸ் வந்து நிறைய 4-5 புக் இருக்கும். இது நான் வந்து இதோட ஃபஸ்ட்டு புக் தான் படித்தேன், டோபமைன் டீடாக்ஸ். டோபமைன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் நோண்டுறீங்க இல்லையா, ஃபோன் நோண்டும் போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், அது ஒரு டோபமைன் ஹிட். டிவி பார்க்குறீங்க, டிவி பார்க்குறப்போ ஒரு ஜாலி வரும், அது ஒரு டோபமைன் ஹிட். இப்போ வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் சமைக்கிறதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது படிக்கணும் எக்ஸாம்க்கு, ஒரு ஏதாவது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, இதுதான் முக்கியம். பட் நீங்கள் அதை பண்ணாமல் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஃபோன் நோண்டுறது, பாட்டு கேட்கறது, கேம்ஸ் விளையாடுறது, டிவி பார்க்குறது அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம பாடியில் டோப்பமைன் ஹிட் கொடுக்கும், அது பண்ணும்போது நமக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்போம். பட் அந்த விஷயத்தினால நமக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டால், அப்சல்யூட்லி நோ. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து டோப்பமைன் ஹிட்டுனால நம்ம நிறைய விஷயம் லைஃப்பில் பண்ணுவோம். அந்த டோப்பமைன் ஹிட் பண்ணுற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணுறது தான் இந்த புக்கு, டோப்பமைன் டீடாக்ஸ். ஸோ இதுவுமே நான் வந்து கிண்டில் அன்லிமிட்டடில் தான் படித்தேன். மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது, 62 பேஜஸ் இருக்குது. இது வந்து எனக்கு 4-ஸ்டார் ரீட். அண்ட் இந்த புக்கிலே வந்து எக்ஸசைஸும் இருக்கும், நம்ம அந்த நம்மளோட டோப்பமைன் ஹிட் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸசைஸ் மாதிரியான விஷயங்களும் இந்த புக்கில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பொதுவாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸே படிக்க மாட்டேன், பட் இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு எப்படி சொல்கிறது, ஐ காட் சம் கிளாரிட்டி. எனக்கு என் ரொட்டீனை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து இந்த புக்கு படித்ததுக்கப்புறம் வந்தது. ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் யூ ஆர் வண்டரிங் நான் கையில் என்ன வச்சுருக்கேன்னா, இது வந்து ஒரு கிளிப் போர்ட். அலிஷியா சுசாவோட 2024 பிளானர் பண்டில் இருக்குல்ல, அதில் ஃப்ரீயாக வந்த ப்ராடக்ட் இது. நான் இப்போ தான் இது ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது, இத்தனால நான் மூடியே வச்சுருந்தேன், யூஸ் பண்ணாவேன். நோ ஐ ஸ்டார்டட் யூசிங் இட். இது அவங்க தெரியல வெப்சைட்டில் சேலில் இருக்கா அப்படின்னு, பட் யா, யூ கேன் செக் அ வெப்சைட். ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது, என் டெஸ்க்லேயே இருக்கும். நான் இதில் தான் வந்து நோட்ஸ் எடுக்கிறது எல்லாமே பண்ணுறேன். ஸோ யா, இந்த வீடியோக்கு நான் என்னென்ன புக்கை பற்றி பேசணுமோ அது எல்லாத்தையும் இங்கே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் வாட் ஐம் லுக்கிங் அட். ஸோ யா, இது வரைக்கும் நம்ம 5 புக்கு பார்த்துட்டோம். 6வது புக்கு வந்து நான் கிண்டில் அன்லிமிட்டடில் படித்தது தான். இந்த புக்கோட பேர் வந்து த பிக் புக் ஆஃப் யாதர் தஸ்தாவஸ்கி.
ஸோ இந்த புக்கு வந்து ஒரு கம்பைலர் எடிஷன் சொல்லலாம், கம்பைலர் எடிஷன். இதை யார் வந்து கியூரேட் பண்ணதுன்னா எம்கே அப்படிங்கிறவர். மொத்தம் 501 பேஜஸ் இருக்கு. இது வந்து என்னோட 5-star ரீட். அஃப்கோர்ஸ் தஸ்தாவஸ்கிஸ் லவ். ஏன் இந்த புக்கு வந்து எதை பற்றினா, இப்போது நம்ம ஏதாவது புக்கு படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச லைன் எல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவர் படித்த தஸ்தாவேஸ்கி புக்கில் அவருக்கு பிடிச்ச லைன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நான் எதேச்சியாக கிண்டில் நோண்டிகிட்ருக்கிறப்போ, அதாவது எனக்கு தஸ்தாவேஸ்கி புக் ஏதாவது படிக்கணும் போல் இருந்துச்சு, அப்போது நான் கிண்டிலில் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு இந்த புக்கு கண்ணில் பட்டு நான் படித்தேன். ஐ இமீடியட்லி ரெக்கமெண்டட் ஆன் மை இன்ஸ்டாகிராம். நிறைய பேர் அதுக்கப்புறம் இந்த புக்கு படித்தாங்க. செம்ம அழகான ஒரு புக் அது. தஸ்தாவேஸ்கி இஸ் தட் ஒன் ஆத்தர், எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவரோட ரைட்டிங் வந்து எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆத்தர் அவர் எழுதுறது. எனக்கு அவரோட ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சோஃபா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ஒரிஜினல் கிடையாது, யாரால் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். பட் யா, இது வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, எப்படியா இருந்தாலும் இந்த புக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்க, அண்ட் ரொம்ப குயிக்காக படிச்சிடலாம். 500 பேஜஸ் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக இதை ஒரு ஹாஃப் அ டேயில் படித்து முடிக்கக்கூடிய ஒரு புக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு வந்து கிண்டலில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, ஃபிசிக்கல் காப்பி கிடையாது. ஸோ இ புக் மட்டும்தான் இருக்குது, அதுவும் கிண்டலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து 6 புக்கை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் குயிக்காக அந்த 6 புக்கையும் வந்து என்னென்ன நேம் சொல்லிடுறேன். ஸோ தட் நான் நிறைய புக்கு பற்றி பேசுறதுனால உங்களுக்கு மறந்துருக்கலாம், மறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் அ குவிக் ரீகேப் ஆஃப் ஆல் தி 6 புக்ஸ் ஐ ஹவ் ரெட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாயாவும் மணியும் பை லாவண்யா பெரியசாமி. இட்ஸ் அ 5-star ரீட். செகண்ட் ஒன் வந்து இரண்டாவது முகம் பை நீல பத்மநாபன். இட்ஸ் அ 4-star ரீட். தேர்ட் வந்து துப்பட்டா போடுங்க தோழி பை கீதா இளங்கோவன். திஸ் இஸ் அனதர் 5-star ரீட். ஃபோர்த் ஒன் வந்து இடமும் இருப்பும் பை மனுஷபுத்ரன். இது வந்து 3-star ரீட். ஃபிஃப்த் வந்து டோபமைன் டீடாக்ஸ் பை திபாட் மெழிஸ். இது வந்து 4-star ரீட். சிக்ஸ்த் வந்து பிக் புக் ஆஃப் யாதர் தஸ்தாவஸ்கி பை எம்கே. இதுவும் வந்து 5-star ரீட். செவன்த்தாக நான் படித்த புக் என்னதுன்னா வேர் எல்ஸ் வுட் யூ ஃபைண்ட் மீ. யார் எழுதினதுன்னா மெல்வின். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரிவ்யூ காப்பி. இது மொத்தம் 40 பேஜஸ் தான். இந்த புக்கு நான் லாஸ்ட் வீக் தான் என்னோடய இன்ஸ்டாகிராமில் கூட ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு அழகான போயம் புக். ஐ மீன் தெர் இஸ் நோ டினையல் இன் தட். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரிட்டன் போயம் புக். எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரிட்டன் போயம் புக். பட் இந்த புக்கை வந்து நான் பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜ் ஆகட்டும், போயட்டிக் டிவைஸ் ஆகட்டும், பிகினர்கள்லாம் டக்குன்னு புரிகிற மாதிரியான ஒரு ரைட்டிங் இது கிடையாது. பட் இஃப் யூ ஆர் சம் ஒன், எனக்கு வந்து போயம் பிடிக்கும் அண்ட் உங்களுக்கு லிட்ரேச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக்லி பிடிக்கும்னா, திஸ் குட் பி யுவர் நெக்ஸ்ட் 5-star ரீட். அமேசிங்லி ரிட்டர்ன் போயம்ஸ் இது எல்லாமே. அண்ட் இட்ஸ் அ வெரி குட்டி புக் ஆல்சோ, 40 பேஜஸ் தான். ஸோ யூ கேன் ஈஸிலி ரீட். அண்ட் எனக்கு வந்து இது ரிவ்யூ காப்பி. நெக்ஸ்ட்டு வந்து நான் படித்தது அ லிட்டில் புக் ஆஃப் ஹாப்பினஸ் பை ரஸ்கின் பாண்ட். இது வந்து ஹார்ட் கவர் புக்கு தான், அதாவது ஃபிசிக்கல் காப்பி தான். மொத்தம் 160 பேஜஸ் இருக்கும். நான் ஏன் இந்த புக்கை வந்து படித்தேன்னா, மே மாதம் வந்து ரஸ்கின் பாண்ட் பர்த்டே வருது. அதான் முடிஞ்சிச்சு, நேற்று தான் அவரோட பர்த்டே. May 19th தான் அவரோட பர்த்டே. ஐ ஆம் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ ஆன் May 20. ஐ டோன்ட் நோ வென் ஐ இல் போஸ்ட் திஸ் வீடியோ. ஸோ யா, May 19th அவரோட பர்த்டே. நான் எவ்ரி மந்த் ரஸ்கின் பாண்ட் பர்த்டேக்கு ஐ மேக் அ பிக் திங் ஆன் மை இன்ஸ்டாகிராம். டெய்லி அந்த பர்த்டே வீக்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் போய் இப்போ கூட இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணலாம், ரஸ்கின் பாண்ட் பர்த்டே வீக் வித் சரண்யா அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி லாஸ்ட் வீக் நான் எவ்ரி டே போஸ்ட் எல்லாம் போட்டேன். பட் இந்த வீக் நான் இந்த வருஷம் பர்த்டேக்கு ஐ டென்ட் டூ எனி திங் லைக் தட். ஜஸ்ட் அவரோட புக்கு ரிவ்யூ போஸ்ட் பண்ணேன். ஸோ என்ன புக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ இந்த புக்கு என் புக் ஷெல்ஃப் இருந்தது. நான் அதை படிக்கலை ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த புக்கு வாங்கி. ஸோ லிட்டில் புக் ஆஃப் ஹாப்பினஸ், யாருக்கு தான் ஹாப்பினஸ் பற்றி படிக்க பிடிக்காது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து படித்தேன். க்யூட் லிட்டில் புக். இது வந்து என்னென்னா, ஹாப்பினஸை பற்றி ரஸ்கின் பாண்ட் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாதிரியான புக்கு. ப்ளஸ் ஹாப்பினஸை பற்றி அவருக்கு பிடிச்ச கோச் என்னென்னலாம் அவர் படிச்சிருக்காரு, அந்த கோச்சோட கலெக்ஷன்லாம் இருக்கிற ஒரு புக் இது. இதில் அங்கங்கே நோட்ஸ்க்குன்னு கேப் எம்டி பேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த லைன்ஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன தோணுது, ஆர் ஜென்ரலாக உங்களுக்கு என்ன தோணுது, இந்த புக்கை படிச்சுட்டே நீங்கள் ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணலாம். பியூட்டிஃபுல்லான புக் இது. இன்ஃபேக்ட் அ லிட்டில் புக் அப்படின்னு ஒரு சீரீஸே இருக்கு அமேசானில், 3 புக்கு இருக்கும். நான் 3 புக்கு செட்டாக தான் வாங்கினேன். என்னென்ன புக்குனா, அ லிட்டில் புக் ஆஃப் செரீனிட்டி, a little book of love and compassion, a little book of happiness. I hope I am right. So in the moonu book la adula irukku, ellarume padikalam. Idu or beginner friendly book, yaar venalum padikalam, easy ah padichu mudichalam, one hour la padichu mudichalam. Cute little book guys, you should all check this one. Okay,
ஸோ இதுவும் வந்து 4 ஸ்டார். நான் ஏன் 5 ஸ்டார் கொடுக்கல அப்படின்னா, எனக்கு 5 ஸ்டார் ரீட்னா எப்படி இருக்கணும்னா, தெர் ஆர் சர்டன் பேராமீட்டர்ஸ் ஃபார் மை ரீட் டு பிகம் அ 5 ஸ்டார் ரீட். இட் சுட் பி அவுட் ஆஃப் த வேர்ல்டு, வாவ் எலமெண்ட்ஸ் நிறைய இருந்தால் தான் ஐ வில் கிவ் 5 ஸ்டார். இதுவும் நார்மல் புக் ஆல்சோ, ரஸ்கின் பாண்டோட நிறைய புக் படிச்சிருந்தால ஐ நோ வாட் கைண்ட் ஆஃப் ரைட்டிங் இட் இஸ் ரைட். ஸோ அதனால இது வந்து எனக்கு 4 ஸ்டார். 9th one வந்து வெற்றி வேண்டுமெனில் பை பாலகுமாரன். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ, நான் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக மாதம் மாதம் ஒரு பாலகுமாரன் புக் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். போன வருஷம் ஃபுல்லாக நான் முரகாமி படித்தேன், அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து பாலகுமாரனுக்கு ஜம்ப் ஆகிட்டேன். எனக்கு பாலகுமாரன் அவ்வளோ பிடிச்சி போச்சு. அவரோட புக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அகல்யான்னு ஒன்று படித்தேன். அது படித்ததுக்கப்புறம் இட்ஸ் லைக் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் அவரோட புக்கு படித்தே ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அகெயின் இந்த புக்கு நான் வந்து கிண்டில் அன்லிமிட்டடில் தான் படித்தேன். ஸோ கிண்டில் அன்லிமிட்டடில் இந்த புக்கு ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ரெட் இட். இந்த புக்கு வந்து எனக்கு 5 ஸ்டார் ரீட். மொத்தம் 214 பக்கங்கள் இருக்குது. முழுக்க முழுக்க லைஃப்பில் சக்ஸஸ் வேணும் அப்படின்னா என்னென்னலாம் தேவை, ரிலேஷன்ஷிப்லேருந்து பர்சனல் அட்வைஸஸ்லேருந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ், தூங்கிறது, காலையில் எழுந்துக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருப்பார். அடிக்கடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் கேட்குற ஒரு க்வெஷ்சன் என்னதுன்னா, தமிழில் ஏதாவது செல்ஃப் ஹெல்ப் புக் சொல்லுங்கள், நான் ஃபிக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் தமிழில் நான் ரொம்ப படித்தது எல்லாமே டிரான்ஸ்லேட்டட் புக்ஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் யாராவது தமிழில் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சா, நான் கண்ணை மூடிட்டு வெற்றி வேண்டுமெனில் பை பாலகுமாரன் தான் சொல்வேன். அண்ட் இந்த புக்கு படிக்கிறப்ப எனக்கு இன்னொரு ரிக்ரெட்டும் இருந்துச்சு. நான் ஏன் இதை வந்து என்னோடய டீனேஜில் படிக்காமல் இப்போ படிக்கிறேன் அப்படின்னு. இப்போ படிக்கிறப்போ எப்படி இருந்துச்சுன்னா, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும், தப்புன்னு தெரியும், இப்போ மாற்றிட்டோம் அந்த மாதிரி தோணும். பட் சி, இதை நம்ம டீனேஜில் படிச்சிருந்தோம் அப்படின்னா லைஃப் சேஞ்சிங், கேம் சேஞ்சிங்கான விஷயம்லாம் நடந்திருக்கும். ஐ திங்க் புக்ஸை பொறுத்த வரைக்கும் பெட்டர் லேட் தேன் நெவர். இப்போவாது படித்தோமே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுத்த வேண்டியது தான். அடுத்த புக்கு வந்து இதுவும் கிண்டலில் படித்தது தான், வீடு திரும்புதல் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு, விக்ரமாதித்யன் எழுதினது. இதுவும் வந்து ஒரு 4 ஸ்டார் ரீட். இவரோட புக்கு நான் இதான் முதல் டைம் படிக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவரோட கவிதை. ஒரு ஒரு கவிதையும் ஒரு கதை மாதிரி இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் நிறைய அவரோட புக்கு பார்த்தேன் கிண்டலில். ஸோ யா, ஒன்று ஒன்றா படிக்கணும். அகைன் இதுவும் யார் வேணாலும் படிக்கலாம். தமிழ் கவிதைகளை பொறுத்த வரைக்கும் காதலை தவிர மற்ற எதை பற்றி எழுதினாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காதலை பற்றி எல்லாரும் எல்லா எழுதிட்டாங்க. ஸோ புதுசாக ஏதாவது எழுதுங்களேன் அப்படிங்கிறது தான் எனக்கு எப்போவுமே தோணும். அண்ட் காதலை பற்றி நம்ம நிறைய கவிதை படிக்க படிக்க நமக்கு எப்படி இருக்கணும்னா, இது எங்கேயோ கேட்டிருக்கோம், எங்கேயோ படிச்சிருக்கோங்கிற மாதிரியே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான சூழ்நிலைகளை வச்சு கவிதைகள் படிக்கிறப்போ அது இன்னும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபேக்டர் நிறைய இருக்கும். ஐ திங்க் இந்த புக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ரீடு தான். மொத்தமே வந்து 95 pages தான். இட்ஸ் அ வெரி க்யூட் குட்டி புக். ஸோ யா, அகெயின் இஃப் யூ ஆர் அ பிகினர் அண்ட் இஃப் யூ லவ் போயட்ரி, இஃப் யூ நோ டு ரீட் தமிழ், யூ ஷுட் ரீட் திஸ் புக். 10 புக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து 11th புக், விச் இஸ் மேக்டப் பை பாலோ கோயலோ. இது வந்து ஆல்கெமிஸ்ட் புக்கு இருக்கு இல்லையா. அகெயின் இது வந்து எனக்கு ரிவ்யூ காப்பி, அந்த பப்ளிஷிங் ஹவுஸ்லேருந்து எனக்கு வந்து ரிவ்யூ காப்பி. ஆல்கெமிஸ்ட் புக்கு இருக்கும் இல்லையா, ஸோ அதோட ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் தான் இந்த புக்கு. எல்லாரும் அவங்கவுங்களோட ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுவாங்க. பட் இந்த புக் வந்து எனக்கு 3 ஸ்டார் ரீட் தான். ஐ டோன்ட் நோ, இது அந்தளவுக்கு இன்ஸ்பைரிங்காகவோ லைஃப் சேஞ்சிங்காகவோ எனக்கு ஃபீல் ஆகலை. இட் வாஸ் ஜஸ்ட் அ நார்மல் பிளெயின் ரீட் ஃபார் மீ. அண்ட் ஆல்கெமிஸ்ட் பிடிச்சவங்களுக்கு கூட நான் இந்த புக்கை வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அங்கங்கே சில கோட்ஸ் நல்லாயிருக்கு, பட் ஒரு ஒரு சாப்டர் முடியும் போதும் ஒரு டேக் அவேன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் பிளெயின். ஸோ யா, இட்ஸ் அ 3 ஸ்டார் ரீட் ஃபார் மீ. அண்ட் இது வந்து மொத்தம் 224 pages இருக்கும். லாஸ்ட்டாக நான் படித்த புக் வந்து சுஜாதாவோட புக், கற்பனைக்கும் அப்பால். இந்த புக்கு நான் வந்து ரஸ்கின் பாண்ட் புக் சொன்ன மாதிரி தான், இப்போது மே மாதம் அவரோட பர்த்டே, 1st week போச்சு, May 8 or 9 இஸ் யா, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அவரோட பர்த்டேக்காக என்னோடய இன்னொரு பேஜ் இருக்குது, தமிழும் அமுதும் அப்படின்னு. அங்கே எவ்ரி மந்த் வந்து வி ரீட் அ புக், தமிழ் புக் தான் படிப்போம். ஸோ அந்த புக், அந்த பேஜில் இந்த மந்த்து நாங்கள் படிக்க வேண்டிய புக், மே மாதம் நாங்கள் படிக்க வேண்டிய புக் தான் வந்து கற்பனைக்கும் அப்பால். ஸோ முன்னாடியே நான் படித்து முடிச்சிட்டேன் ஏப்ரல்லையே. ஏன்னா நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, ஹவ் ஐ ரெட் 40 books in 4 months. லாஸ்ட்டாக வந்து 3 புக்கு முடித்தா எனக்கு 40 book ஆகும் அப்படின்னு நான் டிஸ்கவர் பண்ணேன் April 28th. ஸோ அந்த கடைசி 2 நாளில் நான் என்ன 3 புக்கு படிக்கலாம்னு சூஸ் பண்ணப்போ இந்த புக்கு என் கண்ணில் பட்டு, நம்ம அடுத்த மாதம் படிக்கிறது இப்போவே படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு படித்தது தான். ஸோ கற்பனைக்கும் அப்பால் அப்படிங்கிறது வந்து ஒரு நான் ஃபிக்ஷன் புக், முழுக்க முழுக்க சயின்ஸ் பற்றி சுஜாதா நமக்கு சொல்லித்தரது தான். பயங்கரமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும்.
நமக்கு எதேச்சா பக்கத்துல நமக்கே அது நடந்து இங்கதான் சுத்தி நடந்துட்டு இருக்கிற அறிவியல் சார்ந்த விஷயங்கள்னு வச்சுப்போமே, அதெல்லாம் தான் வந்து எடுத்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் சொல்லியிருப்பாரு. பூமி எப்படி உருவாச்சு, மனுஷன் எப்படி உருவானா, அது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸை வந்து தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதாவது சாமானிய மக்களுக்கு கூட புரியுற மாதிரி எழுதியிருப்பாரு. அகைன் இட்ஸ் அ ஃபைவ் ஸ்டார் ரீட். இது வந்து நான் கிண்டல்ல தான் படித்தேன். இதுவும் மொத்தம் 112 பேஜஸ் இருக்கு. ஸோ எஸ் கைஸ், நான் மொத்தம் 12 புக்ஸ் படித்தேன் ஏப்ரலில். ஸோ இந்த 12 புக்கில் எது வந்து என்னோட பெஸ்ட் ரீட், எது வந்து என்னோட நாட் ஸோ பெஸ்ட் ரீட், ஃபஸ்ட் ரீட்னு எதுவுமே சொல்ல மாட்டேன், நாட் ஸோ பெஸ்ட் ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஹையஸ்ட் லோவஸ்ட், ஓகேயா? ஸோ பெஸ்ட்னா நான் எதை சொல்வேன், இட் ஷுட் பி, ஆக்சுவலாக நானே இப்போ தான் அந்த அனலைசிஸ்க்கு வரேன். மாதம் முடிஞ்சு 20 நாள் ஆகுது, ஸ்டில் ஐ டோன்ட் நோ விச் இஸ் மை பெஸ்ட் ரீட். ஐ விட் சே லோவஸ்ட் ரீடு வந்து மேக்டப் பை பாலோ கொயலோ, அண்ட் மை டாப் ரீட் இஸ் துப்பட்டா போடுங்க தோழி பை கீதா இளங்கோவன். இந்த ரெண்டு புக் தான். ஸோ ஒன் துப்பட்டா போடுங்க தோழி வந்து இட்ஸ் அன் அமேசிங் புக். நான் அதை பற்றி செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், பட் லெட் மீ ஜஸ்ட் பிளேம் இட் ஆன் டைம் அண்ட் சே டைம் கிடைக்கல போடல அப்படின்னு சொல்லிடலாம். பட் நோ, ஐ திங்க் மே மந்த் வந்து 20 நாள் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் ஐ ஹவ் போஸ்டட் அரௌண்ட் 6 or 7 வீடியோஸ் ஆன் மை யூடியூப். ஐ கெஸ் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் திஸ் ஸ்மால் ப்ராக்ரெஸ். ஏன்னா நீங்கள் பிகினிங்கில் மே பிளான் வித் மீ பார்த்துருந்தா தெரியும், இந்த மந்தோட கோலே வந்து யூடியூப்பில் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ யா, ஸோ ஃபார் இட் இஸ் கோயிங் வெல். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ சஜஷன்ஸ் ஆர் கான்டென்ட் சஜஷன்ஸ் இருக்கு, நீங்கள் இதெல்லாம் உங்கள் சேனலில் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ பை ஹலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஒரு எல்ஸ் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ யா, ஐ வுட் லவ் டு ஹியர் ஆல் யுவர் சஜஷன்ஸ், பிகாஸ் எனக்கு சம்டைம்ஸ் எப்படி தோணும், நம்ம நிறைய புக்கு பற்றியே பேசுகிறோமோ அப்படின்னு தோணும். பட் அகெயின் ஐ லவ் டாக்கிங் அபவுட் புக்ஸ், ஸோ நோ கம்ப்ளைண்ட். ஸோ யா, ஐ ஹாவ் டு நோ மை ஆடியன்ஸ் ஆல்சோ, ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் என் சேனலில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே கைஸ். Stay happy, stay blessed, and take care.